நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றே தீர்வது என்ற தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் எதிரொலித்தனர். மக்களவையில் இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, நீட் விலக்கு உட்பட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 7 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதை சுட்டிக்காட்டினார். சட்டப்படி செயல்படாத ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். எவர் சின்ஸ் டாக்டர் எம் கே ஸ்டாலின் டூ பவர்ஸ் இன் தமிழ்நாடு, மோர் தன் 7 பில்ஸ் ஹவ் பீன் பாஸ் அண்ட் சென்ட் டு த கவர்னர் ஃபார் அசென்ட் ஆர் சென்ட் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபார் தர் டியூ அசென்ட் ஃப்ரம். பட் சோ ஃபார் ஹி ஹஸ் நாட் சென்ட் ஆல் த 7 பில்ஸ். ஹி இஸ் கீப்பிங் இட், ஹி இஸ் ஜஸ்ட் கீப்பிங் இட் கோல் ஸ்டோர். சார், Honourable Member, there is a state issue. Honourable Member, the senior member, this is the state issue. See, are we running a jungle? Sir, we want to have rules of law to play a role in government function. But at the same time, sir, more than 7 bills, including the Cooperative Societies Bill Act 1983 of Tamil Nadu, has kept in the cold storage of Governor's Bungala for more than 6 months. Okay. Not, sir. ஆனால் ஆளுநர் விவகாரம் மாநில பிரச்சினை என கூறி டி ஆர் பாலு தொடர்ந்து பேச சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்தார். இதனால் ஆவேசமடைந்த திமுக எம்பிக்கள் சட்டத்தை மதிக்காமல் செயல்படும் தமிழக ஆளுநர் ரவியை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். Act 1983 of Tamil Nadu has kept in the cold storage of Governor's Bungala for more than 6 months. Okay. Not, sir, how to run the... அதே நேரத்தில் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் R.N.Raviயை முதலமைச்சர் MK Stalin சந்தித்து பேசினார். அடுத்த கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைமுறை விரைவில் தொடங்கப்பட இருப்பதால் நீட் விலக்கு கோரும் சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு விரைந்து அனுப்புமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் பல மாதங்களாக நிலுவையில் இருக்கும் சட்ட முன்வடிவுகள் மற்றும் கோப்புகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தினார். இதையடுத்து நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதாக முதலமைச்சரிடம் ஆளுநர் உறுதியளித்ததாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.